நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து தியானத்தை வந்து புற உலக வாழ்க்கைக்கு தான் பயன்படுத்தணும்னு சொன்னோம். அப்ப அக உலக நிலையில வந்து பயன்படுத்துறதுக்கு உண்மை கிடையாதா? நாம சாதிக்க வேண்டியது எல்லாமே புறத்துல தான் இருக்குதா? அக உலகில சாதிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருது. இருக்குது, எத்தனையோ ஆழ்நில தியானங்கள் வந்து இருக்குது. அது எல்லாமே நம்ம ஆள் மனசுக்குள்ளார புதஞ்சு கிடக்கிற அளப்பரிய சக்தியை வெளியில கொண்டு வர்றது மாதிரி இருக்குது. அற்புதமான ஆனந்தமான அனுபவத்தை தர ஆழ்நில தியானங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு தடவை MBBS முடிச்சுட்டு பயிற்சி டாக்டரா இருந்த ஒருத்தர் வந்து ஐயாவை பாக்குறதுக்கு வராரு. ஆன்மீக ஈடுபாடு நிரம்பி அவர் வந்து ஞானம் அடையணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா அவருக்கு வழி தெரியல. அந்த சமயத்துல வந்து ஒருத்தர் இப்ப இருக்கிற சில தியான அமைப்பெல்லாம் அவருக்கு சொன்னோம்னா அதுலெல்லாம் கூட அவர் தொடர்பு வச்சுக்கிட்டு தியானத்தை பயிற்சி பெற்று வர்றாரு. அதனால அவருக்கு சில அனுபவமும் கூட கிடைச்சிருக்குது. ஆனா அவருக்கு ஞானம் அடையதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது. அது என்னவோ பல ஜென்மம் முயற்சி பண்ணி அடைய வேண்டியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்மள மாதிரி ஒருத்தர் அவர்கிட்ட ஐயாவோட ஒரு புஸ்தகம் ஒண்ணு அவர் எழுதியிருப்பாரு, எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிதுங்கிற ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்து இத படிங்க உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் அதை நம்பல. இந்த 90 பக்க புஸ்தகத்தை படிச்சு ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட முடியுமான்னு திரும்பவும் அந்த புஸ்தகத்தை அறிமுகம் செஞ்சு வச்சவர்ட்டே கேட்கிறாரு. இல்ல நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றாரு. அப்புறம் சரி ஏதோ விளையாட்டா சொல்லியிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை படிச்சு முடிச்ச நிலையில அவருக்கு ஞான தெளிவு வந்துருது. இத்தனை சுலபமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அந்த ஞான தெளிவு வந்ததை நல்லா புரிஞ்சுக்கிறாரு அவரு. இந்த நிலைமையில அவர் வந்து அந்த புத்தகத்தை எழுதின ஐயாவை பாக்குறதுக்காக வராரு. மதுரையில் நடந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே ஐயா பங்கு பெற மேலும் சில பல கூட்டங்களுக்கெல்லாம் ஐயா கூட போயிருக்காரு. தனக்கு ஞான தெளிவு கிடைச்சிடுச்சு, இனிமே வேற எதுனாச்சும் ஆழ்நில தியானம் எல்லாம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட அனுமதி கேட்கிறாரு. ஐயாவும் அனுமதி கொடுத்ததுனால இந்த நான்கிற உணர்வுலயே மனசை கூச்சி வச்சுக்கிட்டு அது சில ஆழ்நில தியானத்துல அவர் பயிற்சி பண்ணிட்டு வர்றாரு. இப்ப அந்த டாக்டருக்கு வந்து ஒரு ஜோசியர் வந்து ஒரு நண்பரா இருக்காரு. ஒரு நாள் நள்ளிரவுல பார்த்தா அந்த ஜோசிய நண்பருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது. இந்த டாக்டர் வந்து அவருக்கு மருந்து கொடுத்துட்டு போறாரு. அந்த ஜோசியர் தங்கி இருக்கிற அறைய ஒட்டி லாரி செட்ல சில பேர் மூட்டை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த டாக்டர் இந்த ஜோசியரை பார்த்துட்டு போனத ராத்திரி நடராத்திரி பாத்துருக்காங்க. மறுநாள் காலையில வந்து அந்த ஜோசியர் டீ சாப்பிட வெளில வந்தப்ப அந்த லாரியில லோடு ஏத்திக்கிட்டு இருந்தவங்கலாம் சில பேரு ஜோசியர்கிட்ட போய் என்னங்க உங்களுக்கு உடம்புடம்பு சரியில்லையா, டாக்டர் வந்து பாத்துட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. இவரும் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு அப்புறம் நடந்ததுதான் இன்னொன்னு இதுவா இருக்கும் பாருங்க. அதாவது அன்னைக்கு சாயந்தரம் வந்து டாக்டர் வந்து திரும்பவும் ஜோசியர் நண்பரை பாக்குறதுக்காக வராரு. அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு சொல்றோம் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.